ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் தேவிகா வர்ணன். வெல்கம் பேக் டு மை சேனல் ஷேட்ஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான, ரொம்ப சிம்பிளான ஒரு பர்ஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பென்சில் பவுச் இல்லைனா இந்த மாதிரி ஹூக் கேஸ் மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த பர்ஸ் பண்ணுறதுக்கு நான் இந்த ரெண்டு கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே 4-ply அக்ரலிக்யான் தான், பட் நான் டபுள் ஸ்டாண்ட்ஸாக வச்சு யூஸ் பண்ண போகிறேன். தென் ஹூக் சைஸ் வந்து 4.5 mm ஃபாலோ பண்ணுறேன். சீசர், அதுக்கப்புறம் ஜிப் அண்டு லைனிங் கிளாத்தும் எடுத்துக்கோங்க, நான் இதில் வைக்க மறந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம டபுள் ஸ்டாண்ட்ஸாக வச்சு யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு பதில் நீங்கள் 8-ply 6-ply த்ரெட் இருந்தால் சிங்கிள் த்ரெட்டாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லிப் நாட் போட்டுட்டு செயின்ஸ் போட்டுக்கலாம். இந்த செயின்ஸோட கவுண்ட் வந்து உங்களுக்கு பர்ஸ் எவ்வளோ லென்த் இருக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 8 inches பவுச் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ அந்த அளவுக்கு நான் செயின்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ எனக்கு 35 செயின்ஸ் வந்திருக்கு 8 inches. ஸோ இப்போ நம்ம ஆஃப் டபுள் க்ரோஷே ஸ்டிச் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்னென்னா, ரெண்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஹூக்கில் இருந்து ரெண்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு மூணாவது செயினில் போய் ஆஃப் டபுள் க்ரோஷே பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்டிச்சை, ரெண்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிடுங்க, மூணாவது செயின்குள்ளே போயிட்டு ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷே பண்ணிக்கோங்க. ஸோ ஆஃப் டபுள் க்ரோஷேக்கு இந்த மாதிரி யானோவர் பண்ணிவிட்டு செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணி எடுத்தோன்னா மூணு லூப் இருக்கும். மூணு லூப்லையும் இப்படி மொத்தமாக எடுத்துடணும். இதுதான் வந்து ஆஃப் டபுள் க்ரோஷே. ஸோ ஒவ்வொரு செயின்லேயும் ஒரு ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷேவாக போட்டுக்கிட்டு வாங்க. இந்த பவுச் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களோட வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பென்சில் பவுச் இல்லைனா க்ரையான்ஸ் வச்சுக்கிறதுக்கு பவுச், இல்லை நீங்கள் வந்து க்ரோஷேட்டர் தான், அவங்களுக்கு வந்து ஹூக்ஸ் வைக்கிறதுக்கு வந்து பவுச் வேணும் அப்படின்னா இது வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ரொம்பவே ஈஸி, ரொம்ப குயிக்காக முடிச்சிடலாம். இல்லை நீங்கள் யாருக்காவது ரிட்டன் கிஃப்ட் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா கூட இது இந்த பர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நம்ம ரெண்டு செயின் வந்து ஸ்கிப் பண்ணியிருந்தோம் இல்லையா, 35 செயின் போட்டிருந்தோம், ரெண்டு செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணோம். ஸோ எனக்கு 33 ஆஃப் டபுள் க்ரோஷே வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் ரோ போகலாம். அதுக்கு ஒரு செயின் போட்டுட்டு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்கள்லேருந்தே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிலேயே நம்ம ஆஃப் டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ நமக்கு கார்னர் வந்து ஈவனாக வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் ஒரு செயின் போட்டு திருப்பியிருக்கேன். திருப்பிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிலருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷேவாக போட்டுக்கிட்டே வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இப்போ வந்து நான் கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். அதாவது எவ்ரி 2 rows நான் ஒரு கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். அதனால் லாஸ்ட்டு ஸ்டிச்சில் எப்படி கலர் சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்களோட செகண்ட் கலர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி 3 loops இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே இதை அப்படியே எடுத்துகிட்டு வரணும். நம்மளோட அடுத்த கலரை கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு அதில் வந்து ஒரு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு திருப்பிக்கோங்க. ஃபஸ்ட்டு த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷே. நம்ம வந்து த்ரெட்டு கட் பண்ணல, ஏன்னா நம்ம அடுத்தடுத்த ரெண்டு ரோஸ்க்கும் வந்து அப்படியே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் கலரு. ஸோ ரொம்பவே குயிக்காக முடிச்சிடலாம் இந்த பவுச்சு. லைனிங் அண்ட் ஜிப் வைக்கிறதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ மிஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் மிஷின் ஸ்டிச் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயுமே இப்போ நான் 2 rows முடிச்சிட்டேன். ஸோ அடுத்து இப்போ கலர் ஷிஃப்ட் பண்ணணும். அதுக்கு யானோவர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி எடுத்தால் 3 loops இருக்கும். அதை அப்படியே ஹோல்டு பண்ணிவிட்டு நம்மளோட நெக்ஸ்ட் கலர், ஃபஸ்ட்டு கலர் இருக்கு இல்லையா, அந்த கலரை வந்து அப்படியே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஒரு செயின். ரொம்ப டைட்டாக இழுத்தீங்கன்னா கார்னர் வந்து உங்களுக்கு ஈவனாக வராது. ஸோ லூஸாகவே வச்சுக்கோங்க கலர் சேஞ்ச் பண்ணுறப்ப. ஸோ இதே பேட்டர்ன் தான் த்ரூ அவுட் நம்ம பர்ஸ் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு ஒரு 2 rows கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷேவாக போட்டுட்டு வரப்போகிறோம். ஸோ நீங்கள் எவ்வளோ செயின்ஸ் ஸ்டார்டிங்கில் போடுறீங்களோ அதே கவுண்ட்டு வந்து உங்களுக்கு, அதாவது ஃபஸ்ட்டு ரவுண்ட் நீங்கள் ஆஃப் டபுள் க்ரோஷே பண்ணும்பொழுது உங்களுக்கு எவ்வளோ கவுண்ட் வருதோ அதே தான் த்ரூ அவுட் அந்த லென்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுற வரைக்கும் வரணும். ஸோ நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டேன். எனக்கு இந்த அளவுக்கு லென்த் போதும். ஸோ டோட்டலாக நான் வந்து 26 rows வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன்.
ஸோ உங்களுக்கு பர்ஸோட அகலம் எவ்வளோ வேணுமோ, அகலம் நீளம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இது வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த அளவுக்கு போதும் அப்படிங்கிறதுனால இதோட நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நான் ஆஃப் டபுள் க்ரோஷியோ போட்டிருக்கேன். இப்போ ஒரு செயின் போட்டுட்டு நம்ம த்ரெட்டு கட் பண்ணிடலாம். ஸோ இந்த பிங்க் கலர் த்ரெட்டையும் கட் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் வந்து நம்ம லைனிங் அண்ட் ஜிப் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லைனிங் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஜிப் அட்டாச் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ராங் சைடு வந்து இந்த ஷிஃப்ட் பண்ணியிருப்போம், நம்ம வந்து ஒவ்வொரு ரோக்கும் கலர் சேஞ்ச் பண்ணோம் இல்லையா, அது வந்து விசிபிளாக தெரியும், அதுதான் வந்து ராங் சைடு. ஸோ அந்த சைடு நம்ம லைனிங் வச்சுட்டு அட்டாச் பண்ணிக்கணும். ஸோ நாலு கார்னர்லேயும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி அட்டாச் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி மிஷின் ஸ்டிச் பண்ணலை, ஹேண்ட் ஸ்டிச் தான் பண்ணுறேன். ஸோ உங்கள்கிட்ட மிஷின் இருந்தால் மிஷின் ஸ்டிச்சும் நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை ஹேண்ட் ஸ்டிச்சும் என்னை போல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹெட்பின் போட்டு நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு பின் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ நம்ம ஜிப் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜிப்புமே நான் ஹேண்ட் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஜிப்போட ஃப்ரண்ட் சைடு எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஃபஸ்ட்டு இந்த பக்கம் வந்து நம்ம இப்படி வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஜிப்புக்கு மேலே நம்ம க்ரோஷி பார்ட் வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஜிப்பு வந்து ரைட் சைடு வச்சுக்கோங்க. ரைட் சைடு வச்சுட்டு அதுக்குள்ளே இருந்து நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வரணும். ஸோ ஜிப்பையும் நம்மளோட க்ரோஷே பார்ட்டையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணணும். மேலே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இங்கேருந்து இந்த பக்கம் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன் பாருங்கள், பேக்கில் பார்த்தா தெரியும். இதே போல் இன்னொரு சைடும் நம்ம இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணிவிட்டு அடுத்த சைடை கொண்டு வந்து இந்த ஜிப்பு மேலே இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இங்கேயுமே நீங்கள் அந்த ஹெட்பின் வச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க, அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஸோ ரெண்டாவது பக்கமும் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான், இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக ஜிப் அட்டாச் பண்ணிட்டோம். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து சைடு அட்டாச் பண்ணணும். ஸோ அதுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு ஜிப் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இப்போ ரெண்டு சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ இந்த ஜிப்போட எக்ஸஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நல்லா இப்படி வச்சுட்டு அதையும் சேர்த்து நம்ம ஸ்டிச் பண்ணிடணும். ஸோ ரெண்டு சைடும் இந்த மாதிரி ஹேண்ட் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் ஸ்டிச் ஆர் மிஷின் ஸ்டிச் எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் ரெண்டு சைடும். நம்ம பர்ஸை வந்து திருப்பிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து நீங்கள் லைனிங் கொடுக்காமையும் ஸ்டிச் பண்ணலாம், பட் லைனிங் கொடுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு லாங் லைஃப் வரும், அதுக்காக நான் லைனிங் கொடுத்துருக்கேன். இது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து ஒரு பர்ஸ் ரெடி பண்ணிட்டோம். குயிக்காக முடிச்சிடலாம் இந்த ப்ராஜெக்ட்டை. நீங்கள் யாருக்காவது இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்ட் பண்ணணும், இல்லை இப்போ நவராத்திரிலாம் வருது இல்லையா, அதுக்கு ரிட்டன் கிஃப்ட் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எனக்கு வந்து உங்களோட வீடியோஸ் இல்லை ஃபோட்டோஸ், நீங்கள் பண்ணுற ப்ராடக்டோட ஃபோட்டோஸ் வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டா அண்ட் ஃபேஸ்புக் ஐடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் ஒரு டர்சல் மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கேன், அதாவது ஒரு ஃப்ளார் பண்ணிவிட்டு அதில் என்னோடய டாட்டரோட நேம் வந்து பீட்ஸில் வரும்ல, அது வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.